வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த லக்கி கேட்ஜெட். இன்றைக்கி நம்ம பாயில்டு எக் குக்கரில் இருந்து அட்ஜஸ்டபிள் ஸ்லைசர் வரைக்கும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா கேட்ஜெட்டும் வச்சு நார்மலாக இருக்க நம்ம கிச்சனை ஸ்மார்ட் கிச்சனாக மாற்றிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் லைக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Amazon, Flipkart, இந்த வெப்சைட்லாம் 50-80% ஆஃபர்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் டெய்லி பேசிஸில் ஆஃபர்ஸ் கூப்பன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸை பை பண்ணிக்கோங்க. எக் குக்கர் இது உண்மையாகவே ஸ்மார்ட் கேட்ஜெட்னு தாங்க சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா 6 முட்டை வரைக்கும் வச்சு பாயில் பண்ண முடியுங்க. இதுக்கு மேலே ஹாஃப் பாயில் ஆம்லெட் போடக்கூட தனியாக ரேக் இருக்குங்க. அண்ட் இதில் வாட்டர் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையே இல்லைங்க. நமக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே எக் வந்து பாயில் ஆகிரும். இதில் பாயில் பண்ணும்போது எக் எல்லாம் ஒன்றுக்கொன்று மோதி உடையாதுங்க. நம்ம இந்த குக்கரில் எக் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. நம்ம ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் டைமர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த டைம் செட் பண்ணிட்டா அந்த டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக குக்கர் ஆஃப் ஆகிரும். இதை நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்ம கிச்சனை ஸ்மார்ட் கிச்சனாக மாற்றிடும். இதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் ஸ்டிப்பர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட்டு தாங்க சொல்லணும். நம்ம சோள கருவில் இருந்து சோளம் மட்டும் தனியாக பிரித்து எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இந்த கேஜெட் வச்சு கார்னை நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ நம்ம ஈஸியாக பாப்கார்ன் எல்லாம் மேக் பண்ண முடியுங்க. இதோட பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஸோ துருப்பிடிக்காதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நியூ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹேண்ட்ஸ் ஃபார் கிச்சன். இது யூஸ்ஃபுல்லான கேஜெட்னு தாங்க சொல்லணும். நீங்கள் சமைக்கும் போது இன்னொரு கை இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? அதுக்காக தாங்க இந்த கேஜெட். நீங்கள் சமைக்கும் போதும் கிளறும் போதும் உங்கள் கை செம்மையாக வலிக்குங்க. இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த கேஜெட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டை சமைக்கும் போது ஸ்குள்ள வச்சா போதுங்க, நல்லா கிளறி கொடுக்கும். அண்ட் இதில் 300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. டெம்பரேச்சரில் 4 hours நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எக்ஸ்பேண்டபிள் டிஸ்ட்ராயர். இது சூப்பரான அண்ட் ஸ்மார்ட்டான கேஜெட்னு தாங்க சொல்லணும். கிச்சனில் பிளேட்ஸ் ஸ்பூன் கப் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க நிறைய இடம் தேவைப்படும். ஆனால் இந்த எக்ஸ்பேண்டபிள் டிஸ்ட்ராயிங் ரேக்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நீட்டாக தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வைக்கும்போது வாட்டர் எல்லாம் ஃபில்டர் ஆகி போகிறதுக்கு இந்த ரேக்கில் ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட்டர் எல்லாம் நமக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக போயிடும். இந்த ரேக்கில் கிளாஸில் செஞ்ச மெட்டீரியல் அண்ட் மண்ணில் செஞ்ச மெட்டீரியல் கூட வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம கிச்சனை ஸ்மார்ட் கிச்சனாக கண்டிப்பாக மாற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அமேசானில் அவைலபிளாக தான் இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்லைசர். இது நம்ம கிச்சனுக்கு தேவையான சூப்பரான அண்ட் யூஸ்ஃபுல்லான கேஜெட்டு தாங்க சொல்லணும். இதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஈஸியாக கட் பண்ண முடியும். அண்ட் இது அட்ஜஸ்டபிளாக கூட கொடுத்துருக்காங்க. இது 0.01 mm இருந்து 0.06 mm வரைக்கும் கூட ஸ்லைஸ் பண்ண முடியுங்க. இதில் வெஜிடபிள் ரவுண்டாகவும் வேர்டிகல் சைஸ்லையும் கட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் லாங் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாஷ் பண்ண கூட துருப்பிடிக்காது. இது ப்ராடக்ட் சைஸ் ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன்ஸ் அண்ட் ஸ்கில்லட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க சொல்லணும். இதை நம்ம குக் பண்ணும்போது குக்கர் பேன் பார்ட்ஸ் எல்லாம் இந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணாமலேயே நம்ம குக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம்ஸ் வெளியே போகிறதுக்கு ஸ்டீம்ஸ் வென்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ
இப்போ நம்ம பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி பெப்பர் கிரைண்டர். இது சூப்பரான கேஜெட்னு தாங்க சொல்லணும். நம்ம வீட்டில் டைனிங் டேபிளில் இந்த கேஜெட் வச்சா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இதில் நம்ம கிறிஸ்டல் சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாம் ஈஸியாக பவுடர் பண்ணிக்கலாம். இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, ஸோ துருப்பிடிக்காதுங்க. இதில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இருக்கிறதுனால உள்ளே இருக்க பொருள் அளவை ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். இதில் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்கு, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மேக்கர். இது வேற லெவல் ப்ராடக்ட் தாங்க சொல்லணும். அண்ட் பாப்கார்ன் லவ்வர்ஸ்க்கு எல்லாம் வெரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க சொல்லணும். இந்த பாப்கார்ன் மேக்கர் ஒரு ஃபோல்டபிள் டைப். ஸோ இதில் நீங்கள் கார்ன்ஸ் போட்டுட்டு மைக்ரோ ஓவனில் வச்சு 3 minutes வெயிட் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு பாப்கார்ன் ரெடி ஆயிரும். அண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% இது யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸும் வராதுங்க. இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மார்க்கெட்டில் 3 colors அவைலபிளாக இருக்குது, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் நைஃப். உங்களுக்கு பிரெட்ல ஜாம் அண்ட் பட்டர் வச்சு சாப்பிட பிடிக்கும்னா உங்களுக்காக தாங்க இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜாம் அண்ட் பட்டரை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நைஃபை கையில் பிடிக்கும்போது உங்கள் பாடி டெம்பரேச்சர் இந்த நைஃப்பில் ஸ்ப்ரெட் ஆகும், ஸோ பட்டர் உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகி வரும். ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்டும் அமேசானில் அவைலபிளாக இருக்குங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சிங்க் ஃபாசெட். இது உண்மையாகவே ஸ்மார்ட் கேஜெட்னு தாங்க சொல்லணும். இதை நம்ம கிச்சனில் ஃபிட் பண்ணால் போதுங்க. அண்ட் இதில் சென்சார் இருக்குது, ஸோ நம்ம கையை டேப் கிட்ட கொண்டு வரும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆயிரும். நீங்கள் கையை எடுத்துட்டீங்க மீன்ஸ் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். இதனால் நம்ம வாட்டர் நிறைய சேவ் பண்ணிக்கலாம். நம்ம டேப் வந்து டைரெக்டாக டச் பண்ணுறது இல்லைங்க, ஸோ பாக்டீரியாஸ் எதுவும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இதை ஃபிட் பண்ணுறதுக்கு 6 types ஆஃப் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோஸ் முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்த எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பரான அண்ட் நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கேஜெட்டை நெக்ஸ்ட் வீடியோலையும் கொண்டு வரோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். இந்த கேஜெட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ் பார்த்தமைக்கு நன்றி.